எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜெயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய சைட்டில் வந்து சம்ப் டேங்க் வந்து முடிஞ்சிருச்சு. அந்த சம்ப் டேங்க்குக்கு வந்து நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண போகிறோம். அந்த வாட்டர் ப்ரூஃபிங் மெத்தட் என்ன, அதை வந்து நம்ம எப்படி பண்ணணும், அந்த வாட்டர் ப்ரூஃபிங்கில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எப்படி பண்ணுன்றதை நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இந்த வாட்டர் ப்ரூஃபிங் நம்ம கரெக்டாக பண்ணணும். ஏன்னா அது வந்து சம்ப் டேங்க்கு, சரிங்களா? அந்த அதிலிருந்து லீக்கேஜ் தண்ணி வெளியவும் போகக்கூடாது, வெளியே இருக்கிற தண்ணி உள்ளேயும் வராத அளவுக்கு நம்ம பர்ஃபெக்டாக பண்ண வேண்டியது இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், சம்ப் டேங்க் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டேங்க் வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணியிருக்கணும். ஒரு டஸ்ட் கூட இல்லாமல் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிடணும். அதே மாதிரி சம்ப் டேங்க் வந்து வால் வந்து கான்கிரீட் போட்டு அடுத்த நாள் டீஷட்டரிங் பண்ணும்போது உங்களுக்கு எதனா வால் எதனா பல்ஜாக இருந்ததுன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் சிப் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு நீங்கள் சிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும். அடுத்த நாளே பண்ணும்போது உங்களுக்கு வந்து சிப் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து வசதியாக இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீஷட்டரிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஹாகிங் போடுங்க ஃபுல்லாக. ஹாகிங் போட்டிங்க அப்படின்னா அந்த வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கலும் அந்த வாலும் வந்து ஒரு ஃப்ரிக்ஷனில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு கெமிக்கலை தான் நாங்கள் வந்து ரெகுலராக வந்து வாட்டர் ப்ரூஃபிங்க்கு யூஸ் பண்ணுறோம். டேம்ப்னஸாக இருக்கட்டும், அதேமாதிரி சீப்பேஜாக இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் இந்த ரெண்டு கெமிக்கலை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கெமிக்கலோட பேர் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபிக்ஸிட் 301 பிடிக்ரீட் யூஆர்பி அப்படின்ற பேர். இது பேர் இதிலேயே வந்து டாக்டர் ஃபிக்ஸிட்டில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதில் வந்து டாக்டர் ஃபிக்ஸிட்டில் 301 இது பார்த்தீங்கன்னு வச்சிங்களா, இது வந்து வாட்டர் ப்ரூஃபிங்காகவும் இது யூஸ் பண்ணுறோம். அதேமாதிரி டேப்னஸ் சீப்பேஜ் எல்லாத்துக்காகவும் இந்த 301 நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பேர் வந்து நிட்டோபாண்ட் எஸ்பிஆர் லேட்டெக்ஸ். இது பேர் இது வந்து ஃபோர்ஸ் கார்டன் சொல்லலாம், ஓகேங்களா? இந்த கெமிக்கல் பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் வந்து கிடைக்கிறது ரொம்பவே ரேர். அது மட்டும் இல்லாமல் இந்த கெமிக்கல் வந்து என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து சேம் தான், வாட்டர் ப்ரூஃபிங்க்கு சீப்பேஜ். அது மட்டும் இல்லாமல் இது வந்து இன்னொன்று மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாண்டிங் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாகும், அதேமாதிரி டூரபிலிட்டி, அதேமாதிரி லைஃப் அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து எம்சாண்ட் யூஸ் பண்ணும்போது, எம்சாண்டில் இதை கலக்கும் போது அந்த எம்சாண்டோட தரம் வந்து உயரும். அதேமாதிரி சிமெண்ட் மோட்டர் கான்கிரீட்டில் எல்லா இடத்துலையுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரூஃப் கான்கிரீட் போடும்போது இந்த கெமிக்கலை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரூஃபில் வர ஏர்லைன் கிராக்ஸ் எதுவுமே வராது. அதனால் வந்து இந்த கெமிக்கல் வந்து எல்லாத்துக்குமே வந்து பொருந்தும். பாண்டிங் ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், இப்போ வந்து நம்ம ரிவர் சாண்ட் யூஸ் பண்ணாமல் எம் சாண்ட் யூஸ் பண்ணுறோம். அதனால் இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெட்டர் டூரபிலிட்டி கிடைக்கும். அதேமாதிரி வெதர் ரெசிஸ்டண்ட்டு கூட, நமக்கு வெதருக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து தகவமைப்பை மாற்றிக்கும். அதேமாதிரி டேப்னஸ் சீப்பேஜ் எந்த ஒரு வாட்டர் லீக்கேஜும் இதில் வராது இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணிங்கன்னா. இப்போ இந்த ரெண்டு கெமிக்கலை வச்சு தான் நம்ம வந்து சம்ப் டேங்க்கை வந்து எப்படி வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு 10 லிட்ரு பக்கெட் எடுத்துக்கிட்டோம். அதில் வந்து இப்போ இது வந்து ஒரு 1 லிட்டர் டப்பா, இதில் வந்து ஒரு 3 டப்பா நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். அதாவது 3 லிட்டர் இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:1:3. 1 பார்த்தீங்கன்னா கெமிக்கல், அடுத்தது வந்து வாட்டர், அடுத்தது பார்த்தீங்கன்னா சிமெண்ட், ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து இந்த ரெண்டு கெமிக்கலை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த கெமிக்கல் வந்து டாக்டர் ஃபிக்ஸி 301 ஒரு 1/2 டப்பா, அதாவது ஒரு 1/2 லிட்டர் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் அந்த கெமிக்கல் இருக்குது பார்த்தீங்களா, நிட்டோபாண்ட் எஸ்பிஆர், அது ஒரு 1/2 லிட்டர் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ ரெண்டுமே வந்து மெர்ஜ் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து இந்த கெமிக்கலை நம்ம தண்ணி விட்டோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியில் ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம சிமெண்ட் வந்து கலக்கணும். அந்த சிமெண்ட் எப்படி கலக்கணுன்றத பாருங்கள். இப்போ அந்த மிக்ஸ் பண்ண கெமிக்கலில் வந்து நம்ம சிமெண்ட்டை ஆட் பண்ணுறோம். அந்த சிமெண்ட் எப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம செவுத்தில் வந்து ப்ரஷ் பண்ணுற தரத்துக்கு வந்து நம்ம அதை மிக்ஸ் பண்ணணும். தண்ணியாக இருந்தால் செவுத்தில் ஒட்டாது. இப்போ வீட்டுக்கு நம்ம பெயிண்ட் அடிக்கிறோம் அப்படின்னா அதோட தரம் எப்படி இருக்குமோ, டென்சிட்டி எப்படி இருக்குமோ, அதே மாதிரி வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த கெமிக்கலை வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணிவிட்டு அந்த சம்போட உள்பக்கம் வாலில் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து நம்ம 2 கோட் அப்ளை பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து 1 கோட் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நம்ம கலக்கிற மிக்சிங் கலக்கிறத வந்து
பெயிண்ட்டு தரத்தில் இருக்கணும், அதாவது அந்த பெயிண்ட்டோட டென்சிட்டி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் ரொம்ப தண்ணியாக இது பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பெயிண்ட் அடிக்கும் போது அந்த வால்லேருந்து வழிஞ்சிட்டு தான் வரும். அதனால் வந்து அந்த செவுத்தில் பிடிக்கிற மாதிரி அதோட டென்சிட்டி இருக்கணும். இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வரணும், ஒரு இடம் விடாமல். இது வந்து ஃபர்ஸ்ட் கோட் தான். ஃபர்ஸ்ட் கோட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து செகண்ட் கோட் அப்ளை பண்ணணும். செகண்ட் கோட் அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட் கோட் வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும், அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம செகண்ட் கோட் அப்ளை பண்ணணும். செகண்ட் கோட் அப்ளை பண்ணும் போதும் நம்ம ஒரு இடம் விடாமல் நல்லா ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ணணும், ஏன்னா வந்து ஒரு சின்ன கேப் கூட நம்ம வந்து விடக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.